ராஜாராம் சார். இப்போ என்னன்னா ஒரு 100 நாளா ஒரு அமைச்சர், இதுதான் தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். அவர் முரசொலி மாறன் இருந்தபோது அவர் வந்து மத்திய அமைச்சரா தான் இருந்தார். தமிழக அமைச்சரை விட இவர் தான் இலாக்கா இல்லாத அமைச்சராக கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல தொடர்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஏன் இப்ப வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல? ஒண்ணு, இந்த பக்கம் அவர் மீதான விசாரணைகள் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு அந்த 100 நாள்ல ஏதாவது உள்ள நடந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ அவர் பேர்ல வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறது ஒரு பக்கம். ஆனா இந்த இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் அதுல வந்து இவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அந்த தகவல்களை இப்போ வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்லேயே இன்னும் வர வேண்டியவங்க பாக்கி இருக்கு. அதனால அமெண்டட் சார்ஜ் ஷீட் வரும். பொதுவாக சார் மேல சொன்னாங்க, அதாவது ஐபிசி கேஸஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸில் சார்ஜ் ஷீட், அதாவது போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போச்சுன்னா தான் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா காவல்துறையோட வேலை இல்லை, அவர் காவல்துறைக்கிட்ட வர வேண்டியதில்லை, காவல்துறை அவரை விசாரிக்க வேண்டியதில்லை, நீதிமன்றத்துக்கு போயிருது வழக்கு. நீதிமன்றம் வந்து அவரை ஜாமீனில் விடலாம், ஜாமீன் கேட்பாங்க, கேட்டாங்கன்னா நீதிமன்றம் விட்டுருவாங்க. ஏன்னா போலீஸோட வேலை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஈடியோட ஒர்க் இன்னும் முடியலை, அதனால தான் அவங்க கொடுக்கல. நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நீதிமன்றம் வந்து ஜாமீன் விடுவாங்க. இதில் வந்து அந்த விசாரணையே தொடர்ந்துகிட்டு இருக்கு. அவங்க மேடம் சொன்னாங்க, சாரும் சொன்னாங்க, அதாவது அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. நீங்களும் ஆரம்பத்திலே சொன்னீங்க இத்தனை இடத்துல இன்னும் ரைடு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த அதோட முடிவு ஆமா, அதனால அதோட முடிவு கிடைச்சாதானே என்னங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். ரெண்டாவது இதில் சம்மந்தப்பட்ட அவரோட பிரதர், அவங்க சொந்தக்காரங்க, இவங்க யாரும் விசாரணைக்கு வந்து குறிப்பாக அவங்க பிரதர் வந்து அவர் ஆஜராகி சொன்னாதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். சார்ஜ் ஷீட் போடவா, ட்ராப் பண்ணுறதா, என்னங்கிறத, என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது, இந்த ஆதாரங்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பண்ண முடியும். அதுக்காக அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. அதாவது இவங்க போனது என்னமோ அப்போ முதல்ல அமைச்சராக இருந்தப்போ நடந்த பிரச்சனை, அதுக்காக தான் எஃப்ஐஆர் எல்லாமே அரெஸ்ட்டு எல்லாமே மூணு எஃப்ஐஆர் வந்து ஸ்டேட் போலீஸ் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க வந்து இடிலையும் அதை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவங்க வந்து விசாரணையில் இப்போ அதோட தொடர்ச்சி வருது. அந்த தொடர்ச்சி வர்றப்போ அது எல்லாத்துக்கும் சேர்த்து தானே அவங்க பதில் சொல்லணும். இல்லை சம்மந்தப்பட்டவங்களும் பதில் சொல்லுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா? ரெண்டும் இல்லாத போது இதுதான் பிரச்சனை. ரெண்டாவது பெயில் விடுறது இப்போ கேட்டாங்க பிஜே கோர்ட்டில். பிஜே கோர்ட்டில் ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க என்ன கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு. ஒன்று வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் கேஸஸில் வந்து தனக்கு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதுக்கு எதிரான ஆதாரம் இல்லைங்கிறத நிரூபிக்கணும், அப்போதான் பெயில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இது. ரெண்டாவது சாட்சியங்களை கலைக்க மாட்டோம் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும், உறுதி கொடுக்கணும். அந்த ரெண்டுமே நீங்க இருந்தாதான் ப்ரூவ் பண்ணாதான், அதாவது அவங்க சைடு கொடுத்துட்டாங்க குற்றச்சாட்டுப்பட்டவங்க சைடில் ரெண்டையும் பண்ணாதான் அதுக்கு பெயில் கொடுக்கறத பற்றி யோசிக்க முடியும் அப்படிங்கிற காரணமாக சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க, அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ இருக்கட்டும். இதில் என்ன காரணம் நீங்கள் கேட்டது என்னோட பதில் என்னென்னா, விசாரணை நான் முடியலை, தொடர் விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. இவங்க தேடி போனது ஒன்று, அடுத்தால வரிசையாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வர வர அது சம்மந்தமாக விசாரணை முடிஞ்சாதான் கம்ப்ளீட் அமெண்டட் சார்ஜ் ஷீட்லாம் போட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ என்னென்னா இந்த வழக்கு இப்போ அமலாக்கத்துறை ரெய்டு வந்தாங்க இல்லைங்களா, இந்த சம்மன்லாம் கொடுத்தாது, அதுவே என்னென்னா 2 மாதங்களுக்குள்ள நீங்க அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி என்ன அப்படிங்கறத நீங்க சப்மிட் பண்ணணும், உச்சநீதிமன்றம் ஃபர்ஸ்ட் கொடுக்கறாங்க. அதுதான் இப்ப நடந்த அந்த ரெய்டு, அதுக்கு ரீசனே அதுதான். இப்ப என்னன்னா அந்த 2 மாசம் எல்லாம் தாண்டி போயிருச்சு இல்லையா, இப்ப இந்த விசாரணைக்கு இத்தனை காலத்துக்குள்ளாக முடிக்கணுங்கிற வரையறை எல்லாம் ஒண்ணு இல்லையா? அது கிடையாது. ஏன்னா குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டா இருந்தா பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் வருது, ஒன்னொன்னு விசாரிக்கையில அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொண்டு வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்ன இப்ப டவுட் வருதுன்னா, இப்ப ஒரு விஷயத்தை தொட்டதுக்கே ஒன்றுன்னா வந்துக்கிட்டு இருக்குன்னா, இப்போ அடுத்த அடுத்த துறைகளுக்கு போயிட்டாங்க, அந்தந்த துறைகள் அதில் விசாரணை பண்ணும்போது இன்னும் கிளை கிளையாக பிரிஞ்சு இன்னும் ஓராண்டு 2 ஆண்டு காலம், என்ன முன்னாடியே சொன்னார் 2.5 வருஷமெல்லாம் இருந்தவங்களாம் உண்டு அப்படின்னு, அப்போ இன்னும் ஓராண்டு 2 ஆண்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள்னு அப்படியே போய்கிட்டே இருக்குமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த விசாரணை வந்து முடிகிறதுக்கு அங்கே ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
இப்போ அவங்க பிரதர் வந்து தலைமறைவா இருக்காரு அவங்க எல்லாம் நேரடியா வந்து அதோட குற்றச்சாட்டு என்ன கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லணும் சொன்னாதானே ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும் ஆஜர் ஆகணும் ஆஜராய் அவங்க தரப்பு சொல்லணும்ங்க ரெண்டு தரப்பு இருக்கு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு ஒரு பக்கத்தை வச்சு சொல்றதுன்னா இன்னொரு பக்கத்துல ஒழுங்கு அப்ப அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவருடைய தம்பியே தான் சிறைபிடிக்கப்பட்டு கைதியாக இருக்கக்கூடிய அந்த 100 நாட்கள்ல என்னெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் வாய்ப்புகள் இருக்கு என்னெல்லாம் அவருக்கு நடந்திருக்கலாம் ஏன்னா அவர் சிறையில் இருக்கிறார் இப்ப அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்ல இருந்தார் இப்ப அவர் ஜெயில இருக்காங்க ஜெயில வந்து அவங்களுக்கு என்ன ஒரு வசதிகள் உண்டோ அந்த வசதிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அமைச்சரா இருக்காங்க அமைச்சரா இருந்தாலும் அங்க இருந்து எந்த இது செயல்பட முடியல ஆனா இல்ல அது அமைச்சரா இருந்ததால என்ன மாதிரியான வசதிகள்லாம் ஜெயிலுக்குள்ள அவருக்கு கிடைச்சிருக்கும் என்ன அமைச்சரா இருக்கிறார் அந்த கேடருக்கு என்ன தருவாங்கன்னு என்னுடைய உங்களுக்கு வந்து பதறுது காவல்துறை அதிகாரி சொல்லுவார் அவரு பேசட்டும் சார் நீங்க சொல்லுங்க சார் அவருக்கு ஒரு முதல் வகுப்பு கைதிக்கு என்னென்ன வசதிகள் உண்டோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் அவர் அனுபவிக்கலாம் அதனாலதான் அவர் இன்னும் அமைச்சராவே அமைச்சரா இருக்கிறது வந்து முதலமைச்சர் அவர் கையில இருக்கக்கூடிய முடிவு அவர் எடுக்கக்கூடிய முடிவு ஆனா அவர் கைதியா இருக்கிறது வந்து நீதிமன்றத்தோட முடிவு ஆக ஒரு முதல் வகுப்பு கைதிக்கு என்னென்ன வசதிகள் உண்டோ அதெல்லாம் அவர் அனுபவிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி அமைச்சரா இருக்கிறது அப்படிங்கறது வந்து அது முதலமைச்சர் நினைக்கக்கூடிய முடிவு அவர் வந்து நினைச்சா அவர் அமைச்சரா இருக்கலாம் அவர் வேண்டான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அடுத்த எடுத்துருவாங்க அது அது விஷயம் வேற பட் இவங்களை பொறுத்தவரை இடியை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இது இப்படியேதான் போகுமா அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் எலெக்ஷனுக்கு அவ்வளவுதான் இருக்கு அது வரைக்கும் இப்படியே போச்சுன்னா என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெய்லுக்கு போவாங்க அடுத்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி அது ஒரு பக்கம் என்கொயரி நடந்துட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் அது உறுதி செய்யப்படணும் இல்ல அது பொய்யின்னு ப்ரூவ் ஆகணும் அதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணணும் அதுல சம்பந்தப்பட்டவங்க வந்து ஆஜராகி அவங்க தரப்ப சொல்லணும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா விசாரணை சீக்கிரமா முடிஞ்சிடும் விசாரணை முடிஞ்சாச்சுன்னா அடுத்த சார்ஜ் ஷீட் போட போறாங்க அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா கோர்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணலாம் இல்ல அவங்க ப்ரூவ் பண்ணலாம் வெளியே வந்துடலாம் அது மாதிரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் வந்து விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணணும் அதான் என்னோட கண்டிப்பா அந்த 100 நாட்கள் என்ன நடந்தது அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு